அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது, அது இலங்கை தேசத்தை குறித்து. ஆகவே அது இரகசியமாகவே இருக்கும். ஆனாலும் சில நியாய தீர்ப்புகள், சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஊடுருவி பாயப்போகிறது தேசத்துக்குள், அரசியல் மட்டங்களுக்குள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றபோது நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் விமல் வீரவன்ச ஜனவரி மாதம் 10 தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான பல்வேறு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக விமல் வீரவன்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 41 மில்லியன் ரூபாய் இழப்பு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மென்ன விசேஷ போதா விதேச கருத்து அமாத்த ரவி கருணாநாயக் மகதா சியாமாதோரின் இல்லா அசனபாபு மீட்டர் சொலு முகத்துக்கட பெற பார்லிமேந்தேதி பிரகாஷிக்கலா ஏ விசேஷ பிரகாஷ அக்கரமே முதல் அமாத்தோரே தரணசாமேதி ஆந்தோலனாத்மக பெந்துக்கர சித்திய சம்பந்தின் சோதனா எல்லவியத்தி அர்ஜுன் அலோசியஸ் மகதாகின் நிவசாக் சந்தா குழி வேதம் கனிம பிலிபந்தது அமாத்த ரவி கருணாநாயக் மகதாட்ட சோதனா எல்லவு அத்திர ஒஹு ஏ சம்பந்தேன் கருணு தேக்கிமத்து அதால ஜனாதிபதி விமர்சன கொமிசம ஹமுவேத பெனி சிட்டியா கெசே வெதாத் ஒஹு சந்தஹான்களே அதால சோதனா தமா பிரதிக்ஷேப கர்ண பவாய் கெசே வெதாத் விபக்ஷே மந்திரி வருண் பிரிசாக் ரவி கருணாநாயக் அமாத்தவரையாட எரைவு விஸ்வாச பாங்கையாக கதாநாயக வரையாவித்து பாரதனு லப்புவே பசுகிய சத்தியதே எவனி பசுபிமக்கு அமாத்த ரவி கருணாநாயக் மகதா மீட்டர் சுழு முகத்துக்கட்டு பேர் பார்லிமெண்ட் அமைத்தவின் சதான்களே சிய அமாத்த தோரேன் இல்லா அசன பவாய் வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணை முறிகள் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிப்பதற்கு அவர் இன்றைய தினம் முன்னிலையானார். விசாரணைகளின் போது குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் அவரது மருமகனும் பர்பஸ்வல் டெரரிஸ்ட் நிறுவனத்தின் உரிமையாளருமான அர்ஜுன அலோசியஸ் ஆகியோருடனான தொடர்புகள் குறித்து ஆணைக்குழு முன்பாக இன்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அண்மைக்கால வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஊழல் மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கியின் பிணைமுறை விற்பனை மோசடி தொடர்பில் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சிக்கியிருக்கும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஹபீர் ஹாசிம் மற்றும் அந்த கட்சியின் தவிசாளர் மலிக் சமரவிக்ரம ஆகியோரும் இன்று விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். பிணைமுறை விற்பனை மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அழைப்பிற்கு அமைய தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான ஹபீர் ஹாசிம், மலிக் சமரவிக்ரம ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். மத்திய வங்கியின் பிணைமுறை விற்பனை தொடர்பில் அப்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற உத்தியோகப்பட்ட பேச்சுவார்த்தையொன்றில் இந்த இரண்டு அமைச்சர்களும் கலந்து கொண்டமை தொடர்பில் ஆணைக்குழுவின் முன்னிய விசாரணை அமர்வுகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அவன்கார்ட் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்திற்கு மிதக்கும் ஆயுத களஞ்சியம் ஒன்றை வைத்திருக்க அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1140 மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ச உட்பட 8 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியன வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கோட்டாபய உள்ளிட்ட எண்மருக்கு அவர்களது தரப்பு விளக்கங்களை முன்வைக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கமைய குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பினரின் எழுத்து மூல விளக்கங்களை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் புத்திக ஸ்ரீராகல எதிர்வரும் நவம்பர் 17 வரை வழக்கு விசாரணைகளை ஒத்திவைத்தார். இதேவேளை லிட்ரோ கேஸ் நிறுவன தலைவர் பதவியிலிருந்து ஷலீல முனசிங்கவை உடனடியாக நீக்குமாறு அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. ஷலீல முனசிங்க லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தில் நிறைவேற்று தலைவராக வகித்த அனைத்து அதிகாரங்களையும் இடைநிறுத்துமாறு அமைச்சின் செயலாளர் ரவீந்திர ஹேவாவிதாரண இலங்கை காப்புறுதி கூட்டுதாபனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அரச தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சுக்கு சொந்தமான இலங்கை காப்புறுதி கூட்டுதாபனத்தின் ஊடாக நிர்வகிக்கப்படும் நிறுவனமாகும். ஸ்ரீலங்காவில் இயங்கும் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவரான ஷலீல முனசிங்கவை நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருந்தனர். தாய்வானின் ஷ ஈஸ்டர்ன் வங்கியின் இணையதளத்திற்குள் ஊடுருவி சுமார் 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டிருந்தன.
இந்த நிதியில் 1.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் சுவிஸ் சர்வதேச பணப்பரிமாற்றல் கட்டமைப்பின் ஊடாக ஸ்ரீலங்காவிற்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை மாற்றப்பட்டிருந்தது. இவ்வாறு மாற்றப்பட்ட பணத்தில் 1.1 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் ஸ்ரீலங்கா அரசு வங்கியொன்றின் கணக்கிற்கு மாற்றப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்தே அந்த கணக்கின் உரிமையாளரான லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முனசிங்க கைது செய்யப்பட்டார். சட்டத்திறனியொருவர் ஊடாக குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் சரணடைந்த நிலையிலேயே முனசிங்கவை போலீசார் கைது செய்திருந்தனர். இதனையடுத்து அவர் கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மாலை 4:30 அளவில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் இன்று வரை அவரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்றைய தினம் 2வது தடவையாகவும் கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சசீல முனசிங்க முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை தொடர்ந்தும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சசீல முனசிங்க தொடர்பு பட்டுள்ள வங்கிக் கொள்ளைக்கும் நிறுவனத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லையென்று நேற்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டு லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மற்றும் கிறிஸ்தவ விவகார பிரதியமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த பதவி நீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பதவி நீக்கம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முறைகேடான முறையில் ஈட்டப்பட்ட நிதியைக் கொண்டு ஹெலோகோப் என்ற நிறுவனத்தை 100 மில்லியன் ரூபாய் கொண்டு கொள்வனவு செய்ததாகவும் அது சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே மீது குற்றச்சாட்டு காணப்படுகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகியிருந்ததோடு குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கடந்த வழக்கு விசாரணையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு எதிரான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அதனை அவர் நிராகரித்திருமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்சே உட்பட 5 பெயர்களிலும் உள்ள 5 வங்கிகளில் காணப்படுகின்ற 15 கணக்குகளை விசாரணைகளுக்கு பயன்படுத்துவதற்கான அனுமதியை நீதிவான் அருண புத்ததாச போலீஸ் நிதி மோசடி பிரிவினருக்கு இன்று அனுமதி வழங்கினார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்ட ஒனிலா இரேஷா டி சில்வா கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தலைமையிலான குறித்த தனியார் நிறுவனம் பங்கு சந்தையில் பெருமளவான நிதியை முதலீடு செய்தும் பங்குகளை கொள்வனவு செய்தும் இருந்தது. இந்த நிதி எங்கிருந்து பெறப்பட்டது என்பது குறித்து நிதி மோசடி பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டு இறுதியில் சட்டமாதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் பணிப்பாளராக செயற்படும் இரேஷாவுக்கு எதிராக 3 அழைப்பானைகள் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் தலைமறைவாகியிருந்தார். இதனையடுத்து சர்வதேச போலீசாரின் உதவி பெறப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று இரவு அவர் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் அவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட கூட்டு எதிரணியின் முக்கியஸ்தர்கள் 6 பேருடன் மேலும் 34 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அக்கினி வடிவமான ஒரு சுழல் காற்று போல ஒரு தன்மையை ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த 2017 or 2018
இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு இல்லாட்டி நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரமாக இருந்தாலும் சரி, நெருப்பு அக்கினி விதமான சோதனைகள், அக்கினி சம்பந்தமான பயங்கரமான அக்கினி வடிவமான சோதனைகள் இந்த வேர்ல்டு இந்த உலகத்திலே பல வடிவத்திலே வடிக்க சந்திக்க அது ஆரம்பிக்கும். In Chile, out of control wildfires are scorching their way through central and southern parts of the country. Thousands of homes have been destroyed. Take a look at some of this video here of the burning. It always seems more vibrant when you look at the fires at night, but the president of Chile was quoted as saying, "We are living through the greatest forest disaster in our history. 4,000 people have now been evacuated from their homes, and up to 10 people have died, including 2 police officers and 4 firefighters. And then this just happened yesterday. Look at the carnage. Just yesterday, 1,000 homes burned to the ground in Santa Olga, which is about 380 kilometers south of Santiago. So far, these fires have burned 238,000 hectares. That's 588,000 acres. Fanned by winds gusting at up to 70 miles an hour, this latest fire in California has been spreading fast towards cities on the coast. And as the fire advances, thousands of families have been ordered to leave their homes as quickly as possible. You must abide by these evacuation notices. We saw the disasters and the losses that happened up north in Sonoma, and this is a fast, very dangerous moving fire. Already, one person has been killed and several buildings destroyed. But some people here still don't want to leave. With the strong winds persisting, the fire now covers an area of 25,000 acres. And it's continuing to move steadily westwards towards the coastal cities of Ventura and Santa Paula. Even before this fire broke out on Monday evening, it had already been the worst fire season in California's history, with more than 40 people killed. சென்னை தியாகராய நகரில் 26 மணி நேரமாக கொழுந்துவிட்டு எரிந்து வரும் சென்னை செல்ஸ் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் இடிந்து விழுந்தன. சென்னை செல்ஸ் 7வது மாடி கட்டிடத்தில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் பற்றிய தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. 26 மணி நேரத்தை கடந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட தீ நள்ளிரவு 1 மணி அளவில் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் சென்னை செல்ஸ் கட்டிடத்தின் உட்பகுதி இடிந்து விழுந்தது.
கிட்டத்தட்ட கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் இடிந்து விழுந்துவிட்டது. முழு கட்டிடமும் எந்த நேரத்திலும் இடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக பற்றி எரியும் தீயால் வெளியேறும் கரும் புகையின் அளவு அதிகமாகி நீண்ட தூரத்திற்கு புகை மண்டலமாக மாறியுள்ளது. எனினும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். நாவலப்பட்டிய டோன்சஸ் வத்தியாயர் பீட்டி தேகார்மந்து ஷாலாவே கின்ன கடகத்தா ஈய ராத்திரி ஏதிவோ கின்னின் தேகார்மந்து ஷாலாவ முழுமனின்ம வினாச வீதி பினவா கின்னட ஹேத்துவ மெதெக் அனாவரண வீ நமதி அத்தர கின்னின் கிசிவெகுத் துவால் லபா நமதி பவ அப்ப வார்த்தா கருசந்தான் கலா சித்திய சம்பாந்தேன் நாவலப்பட்டிய போலீசிய விசின் பரீட்சண கிரியாத்மகாய் पुलिस मामले की पड़ताल में जुटी हुई है। उनमें स्थित एक पब में लगी है। शुरुआती जानकारी के अनुसार हादसे में 15 लोगों की मौत हो गई है और 12 लोग घायल हुए हैं। घायलों को इलाज के लिए नजदीक के अस्पताल में भर्ती करवाया गया है। घटनास्थल पर आग पर काबू पाने को अस्पताल पहुंचाने के लिए एक आपातकालीन एम्बुलेंस भी मौजूद है। आग लगने की वजह अभी तक साफ नहीं हो पाई। இரத்த வரியின் ஆவிகள் இனி அதிகமாக, இது ஸ்பிரிட் ஆஃப் மர்டர். இந்த இரத்த வரி, கொலை வரி, இரத்த வரியின் ஆவிகள், இந்த ஆவிகள், ஓகே, அந்த ஆவிகள் வேகமாக எழும்ப பிளான் பண்ணியிருக்கிறது, திட்டம் போட்டிருக்கிறது. தொடர்ந்து இரத்த வரியின் ஆவிகளுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது, இதுதான் ஒரு துதியின் உடை போல அந்த அபிஷேகம். நான் என் சபைக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறேன். துதியின் உடை என்கிற அபிஷேகம், அது வந்து ஓவர் கண்ட்ரோலாக இந்த சர்ச்சை மூட போகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுது? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன்.
எஸ் அந்த துதியினுடைய அந்த அந்த அனாயிண்டிங் அந்த அது அது ஹெவி அனாயிண்டிங் அதை என்னுடைய சபைக்கு என்னுடைய சபைன்னு நான் சொல்லும்போது எந்த சபையில் இயேசு கிறிஸ்து நாட்டின இந்த சபைக்கு ஆண்டவர் அளவில்லாமல் தரப்போம்.
என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துடிப்பேன்
magic flow. பரலோகம் திறக்கப்படுவதா, பரிசுத்த பரலோகம் திறக்கப்படுவதா, பரிசுத்த வானம் திறக்கப்படுவதா, என் ஜனங்கள் மேல், என் ஜனத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் பலமை, வெளியே இருக்கிறவர்கள் மேல், உள்ளே இருக்கிறவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பலமை, power of blood of Jesus, power of the blood of Jesus. இறங்கி வரட்டு, இறங்கி வரட்டு. In the name of Jesus. In the name of Jesus. In the mighty name of Jesus. In the name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Yes. Yes. வாஞ்சி கிரவர கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை தொடு, இயேசுவே என்னை சந்தி, இயேசுவே என்னை விடுதலையா. Call that name, sister. Call that name, brother. Call that name. பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. சகோதரி இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு. சகோதரா இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு. Oh, Rakama Shalom. Yes. விடுதலை ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து சோபடுமா. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷை வழியால் இருக்கிறவங்க பிளீஸ், பிளீஸ். That's right. பெரிய இறைச்சலா, எஸ். உன் வாயை விரிவாய்த்து நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறேன். அது பொய் சொல்லாது சிஸ்டர், அது பொய் சொல்லாது பிரதர். உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. பிளீஸ் ஓபன் யுவர் மவுத், பிரேஸ் ஹிம், பிரே, பிரேயிங் இன் தி ஹோலி கோஸ்ட். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவதி. எஸ், Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus Christ. Thank you, Jesus. Thank you, Lord.